Tamil Bells. அன்றாடம் எல்லாருமே குளிப்போம். ஆனா அகத்தியர் இப்படிதான் குளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அகத்தியர் சொன்ன குளிக்கும் முறை பத்தி தான் பார்க்க போறோம். எப்போதுமே குளிக்கும் போது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நின்றுதான் குளிக்கணும். மயானத்துக்கு போயிட்டு வந்தவங்க மட்டும்தான் தெற்கு பார்த்து நின்று குளிக்கணும். மேற்கு நோக்கி நின்று குளிச்சா ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்படும். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவளை தண்ணீர்ல ஓம்னு தியானிச்சு எழுதிட்டா அது அப்பவே கங்கை நீர் ஆகிடுமா. தியானிச்சு அந்த நீரை ஊற்றும் போது அது இறைவனுக்கு செய்யற அபிஷேகம் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. அக்னி அதாவது வெப்பம் எப்போதுமே கீழிருந்து மேல் நோக்கி தான் பாயும். அதுபோல நம்ம உடல்லையும் வெப்பம் கீழிருந்து மேல் ஏறுவது தான் சரி. ஆக கால்ல இருந்து மேல் நோக்கி நீரை ஊற்றுவதுதான் சரி. குளிச்சு முடிச்சதும் முதுகு பகுதியை தான் முதல்ல துவட்டணும். ஏன்னா முதுகுல தான் அதிக வெப்பம் இருக்குமாம். அதுவும் ஈரமான துண்டால துவட்டுவது தான் சரின்னு சொல்றாங்க. மற்றவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்ற மூன்று நேரத்துல ஒன்று குளிக்கும் போது. அதனால குளிக்கும் போது யார் கூடயும் பேசக்கூடாது. குளிக்கும் போது வாயில கொஞ்சம் தண்ணீர் வச்சுக்கணும். குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு துப்பினா கழுத்துக்கு மேல் வர நோய்கள் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் குளிக்கும் போது நீர் கலங்காம குளிக்கணும். மேலும் நீர்ல காரி உமிழ்றதோ துப்புறதோ கூடாது. வள்ளுவர் சொன்னது போல நீரின்றி அமையாத உலகு. நீரை விரயம் சொல்லக்கூடாது. நம்ம குளிக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. நீங்களும் இத கடைபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்.